ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतये वरवरद सर्वजनमे वचमानाय स्वाहा உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, கன்னிராசி அன்பர்களே, 2020 ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகிறது என்று இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் விகடத்திற்கு அதிபதி, விவேகத்திற்கு அதிபதி. யாருடைய ஜாதகத்திலெல்லாம் புதன் பகவான் வலுத்திருக்கிறாரோ அவர்கள் கலைத்துறையிலே சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள், கம்யூனிகேஷனில் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள், பல்வேறு துறைகளிலே மிகச்சிறந்த ஆலோசகர்களாக விளங்குகிறார்கள், கல்வியிலே தலை சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள், பல பேர் கணிதத்திலே புலிகளாக விளங்குகிறார்கள். அப்படி புதன் பகவானுடைய அனுகூலம் பெற்றவர்களுடைய தன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கன்னிராசி என்பது புதன் பகவானுடைய ராசி. ஆக புதன் பகவான் நன்றாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான வெற்றிகளும் தேடி வருகிறது. இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படி ஒரு அருமையான மாதம். ராசிநாதன் புதன் பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பு. இந்த மாதத்துடைய கிரகச் சூழல்களை பார்க்கிற போது உங்கள் ராசிக்கு 2 துலாஸ்தானத்திலே சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்திலே தன்னுடைய பயணத்தை இந்த மாதத்தில் துவங்குகிறார். உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்திலே சனைஸ்வர பகவானும் குரு பகவானும் வக்கர நிலையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். அதிலே குரு பகவான் இந்த மாதத்துடைய 8 தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசிக்கு வக்கர நிலையிலேயே வந்து அமர்கிறார். உங்களுக்கு 7 செவ்வாய் பகவான் இந்த மாதம் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலே ராசிநாதன் புதனோடு பாக்கியாதிபதி சுக்கர பகவான் இணைந்து அருட்கோலும் கொண்டிருக்கிறார். அற்புதமான இணைவு, தர்ம கர்மாதிபதி இணைவு என்று அதற்கு பெயர். தர்மாதிபதி சுக்கர பகவானும் கர்மாதிபதி புதன் பகவானும் இணைந்திருக்கக்கூடிய கோலம் அருட்கோலம். அற்புதமான ஒரு கோலம். அப்படி சுக்கரன் புதன் இணைந்த ஒரு கோலத்தில் தான் இந்த மாதம் உங்களுக்கு துவங்குகிறது என்பது ஒரு உவகையும் மகிழ்ச்சியும் ஒருங்கு சேர தரக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலகட்டம், வெற்றிகளை தரக்கூடிய காலகட்டம் என்றும் நீங்கள் மாறுதட்டிக் கொள்ளலாம். 10 ஸ்தானத்திலே ராகு பகவான் சூரியனோடு இணைந்திருக்கிறார். இந்த மாதத்துடைய கிரக பெயர்வுகள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால், குரு பகவானுடைய பெயர்ச்சியை சொன்னேன். புதன் பகவான் இந்த மாதத்துடைய 4 மிதுன ராசியிலே ஆட்சி நிலை பெறுகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுன ராசியிலே ஆட்சி நிலை பெறுகிறார். 27 அவர் கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ரிஷபராசியிலே ஆட்சி நிலையிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதத்துடைய 30 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்துடைய 16 கடகராசிக்கு வருகிறார். இந்த கிரகப்பெயர்வுகள் என்பது பல்வேறு நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே உள்ளடக்கியதாக இந்த கிரகப்பெயர்வுகள் அமைகின்றன.
ஐந்தாம் இடத்திலே குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் பிறந்திருந்த காலகட்டத்திலே நீங்கள் தெய்வ அருளை நாடினீர்கள். கடவுள் ஒருவன் தான் திக்கற்ற மனிதருக்கு துணை என்பதை முழுவதுமாக நம்பினீர்கள். இப்பொழுது ஐந்தாம் இடத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கிறார். பிசினஸ்ல புதுசா சில மாற்றங்கள் செய்வதற்கு நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னவெல்லாம் மாற்றத்தை பிசினஸ்ல பண்ணலாம் என்பதை பற்றி இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். என்னுடைய பிசினஸ் நான் விரிவுபடுத்தணும், அதற்கு தேவையான கடன் உதவிகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய முயற்சிகள் அமைந்திருக்கும். அந்த முயற்சி வெற்றி பெறப்போகிற ஒரு உன்னதமான மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்திலே நீங்கள் எதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமானால் இரண்டு விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அதில் ஒரு விஷயம் உங்களுடைய தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களிடம் பணியாற்றக்கூடிய நம்பிக்கையான தொழிலாளர்கள் இப்பொழுது இடமாறி செல்வார்கள். எந்த தொழிலாளர்கள் உங்களுடைய அச்சாணியாக உங்கள் நிறுவனத்திற்கு பயன்பட்டார்களோ அந்த தொழிலாளர்கள் இப்பொழுது விலகி செல்வார்கள். ஒரு கருத்து மாறுபாடு, ஒரு வேதனை, ஒரு சம்பள குறைவு அவர்களுக்கு காரணமாக இருக்கலாம். அப்படி நிகழாதவாறு பார்த்துக் கொள்வதுதான் இப்பொழுது உங்களுக்கு நல்லது. யார் மீதெல்லாம் நீங்கள் அன்பு பூண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது ஒரு கருத்து மாறுபாட்டோடு நடந்து கொள்வதற்கு ஏது உண்டு? அன்பு கொண்டவர்களுடைய உடல் நலத்திலும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும், அவர்கள் வாழ்க்கை நலத்திலும் அதிக அக்கறை செலுத்தணும். இளைஞர்கள் தாங்கள் யாரை மனதிலே நேசித்தார்களோ அவர்களோடு சில கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் தென்படுகிறது. பிள்ளைகளுடைய உடல் நலத்திலும் பெற்றவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தார். உங்களுடைய வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய வீட்டு பிள்ளைகளுடைய உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தார். மிக நல்ல விஷயம் என்னவென்று பார்த்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மாதிபதி சுக்கிரனும் கர்மாதிபதி புதனும் ஒன்று இணைந்திருக்கிறார்களே, அது அற்புதமான நிலை. யாருக்கெல்லாம் கல்யாணம் தடப்பட்டுச்சோ, திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்ற கவலையில நீங்க இருந்தீங்களோ, அந்த சூழலை மாறி நல்ல முறையிலே திருமணம் கூடி வரும். பெண் பார்த்து விட்டு சென்றார்கள், அவர்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நல்ல தகவல், திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம், திருமணத்தை நாம் நடத்தி வைக்கலாம் என்று நல்ல தகவல் வரும். திருமணத்தை பையனுக்கும் பெண்ணுக்கும் நம்ம நல்ல முறையில் நடத்தி கொடுப்போம் என்ற செய்தியை பெண் வீட்டாரோ பையன் வீட்டாரோ இப்பொழுது தொடர்பு கொண்டு பேசுவார்கள். பலருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயம் ஆகும். அயல் நாடுகளில் பணியாற்ற விருப்பமுடையவர்களுக்கு அது சம்பந்தமான வேலை வாய்ப்பு விஷயங்களும் இப்பொழுது கடிந்து வரும். ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார். எப்படிப்பட்ட கருத்து மாறுபாடாக இருந்தாலும் சமாதானம் பேசினால் சண்டை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அப்படி சமாதானத்திற்கு போகிற போது முற்று முழுவதுமாக என்னுடைய பக்கத்தில் தான் எனக்கு லாபம் இருக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதீர்கள். ஒரு சண்டை உண்டு, சமாதானத்தில் முடிய ஏது உண்டு, ஆனால் அது உங்களுக்குத்தான் சாதகமாக ஆக வேண்டும் என்ற நிலையிலே நிற்காதீர்கள். அப்படி சாதகமாகத்தான் சமாதானமாகவும் நான் சொல்லலை. சில விஷயங்களை விட்டு கொடுத்து சென்றால்தான் சமாதானம். ஏழாம் இடத்திற்குரிய குரு பகவான் இப்பொழுது நாலாம் இடத்திற்கு வருகிறார், கேதுவோடு சேர்க்கிறார். வெளிநாட்டில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அது வெற்றிகளை தரும். நண்பர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வாழ்க்கை துணையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வருமானம் பல வழிகளில் பெருகும். வியாபாரிகளுக்கு அசத்தலான காலகட்டம். நல்ல வகையில் உங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் தெரியும். தர்ம கர்மாதிபதி யோகம் மிகச்சிறந்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தரும். அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய பலருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு இப்பொழுது இடமாற்றம் உண்டு. சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சிலருக்கு இடமாற்றம் அமையும். அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த பொதுத்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் பலருக்கு அவர்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படும்.
அது சம்பந்தமான தகவல்கள் கசிய தொடங்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய சூழல்கள் உண்டு. இந்த மாதத்திலே பலருக்கு வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே நிலநடுக்கம் போன்ற சில அசைவுகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். சில இயற்கை சீற்றங்களை இந்த மாதம் நீங்கள் கேள்விப்பட போகிறீர்கள். கடந்த ஜூன் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்த போதே நாம் ஸ்வஸ்திக் டிவியில் குறிப்பிட்டிருந்தோம். பல இயற்கை சீற்றங்களையும் இயற்கை நிகழ்வுகளையும் போராட்ட எண்ணங்களையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த காலகட்டம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை குவிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும். இது பெண்களுக்கு நல்ல மாதம். 9ஆம் இடத்துல சுக்கிரன். உங்களுடைய கம்யூனிகேஷன் வெற்றி வரும், திருமண தகவல் கூடி வரும், வேலை வாய்ப்புல நல்ல தகவல் வரும். மாணவர்களுக்கு அசாத்திய வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற நல்லதொரு மாதம். கல்வியில முன்னேறணும் நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தை நல்ல பயன்படுத்திக்கிடணும், நல்ல முன்னேற்றம் வரும். அதிகார பதவியிலே இருக்கக்கூடியவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அதே மாதிரி அதிகார பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் வார்த்தைகளை எச்சரிக்கையாக பேசுங்கள். இந்த அதிகார பதவியில் இருக்கக்கூடிய சிலருக்கு இப்போ ப்ராப்ளங்கள் வரும், கன்னிராசிக்காரர்களுக்கு. அதனால சிலருக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களால் ப்ராப்ளம் வரும். ரெண்டையும் தான் நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், யாரையும் பகைச்சுக்க கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையிலே கல்வியில முன்னேற்றம், வியாபாரத்தில் வளர்ச்சி என்று இருக்கக்கூடிய மாதம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு இந்த மாதத்திலே நீங்கள் ஆவுடையம்மனை வழிபட வேண்டும். ஆவுடையாளை வழிபடுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் இந்த சங்கரன் கோயில் ஊர் இருக்கிறதே, சங்கரன் கோயிலிலே கோமதியம்மன் அவள்தான் ஆவுடையாள். அந்த ஆவுடையாளை வழிபடுங்கள். ஓம் ஆவுடையாளே போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 66 முறை சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான நன்மைகளும் நிகழும். என் அன்பிற்குரியவர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் வழங்கியிருக்கிறேன். மிகச்சரியான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். அதில் என்ன திசா ஊத்தி அந்தரம் சூட்சம் நடக்குதோ அதை பொறுத்துதான் எல்லா பலன்களும் நடைபெறும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்குகின்றன. முறைப்படியான முன்னணுவதை பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.